இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஃப்ரீக்ஸ். ஃப்ரீக்ஸ் அப்படின்னா பிறக்கும் போதே வித்தியாசமான தோற்றத்தோட பார்க்கவே வினோதமா இருக்கக்கூடிய மனிதர்களை ஃப்ரீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 100 வருடங்களுக்கு முன்னாடி ஆஸ்திரியா அப்படின்ற ஒரு நாட்டுல பிறக்கும் போதே வினோதமா பிறக்கக்கூடிய மனிதர்களை வச்சு பெரும் முதலாளிகள் ஒரு பெரிய கேளிக்கை விடுதி நடத்திட்டு வந்திருக்காங்க. அந்த முதலாளித்துவத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் ஃப்ரீக்ஸ். இந்த படத்தோடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே உண்மையான ஃப்ரீக்ஸ். இந்த படத்தோடைய ஆரம்ப காட்சியில ஒரு சர்க்கஸ் நடத்திட்டு வர உரிமையாளர் தன்னுடைய பார்வையாளர்கள்கிட்ட ஒரு வினோதமான பெண்ணை காண்பிக்கிறதுக்கான ஒரு அறிமுகம் கொடுக்கிறார். அந்த பெண்ணை காட்டவும் செய்யறாரு. அதை பார்த்த எல்லாருமே பயப்படுறாங்க. அப்போ இந்த உரிமையாளர், இவ ஒரு காலத்துல எவ்வளவு பெரிய அழகி தெரியுமா அப்படிங்கிற வசனத்துல இருந்து இந்த படத்துடைய கதை ஆரம்பமாகும். இந்த சர்க்கஸ்லயே அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண் கிளியோபாட்ரா, அவன் மேல ஹான் அப்படிங்கிற உயர குறைபாடு உள்ள ஒரு மனிதனுக்கு காதல் வருது. ஹான் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்றதுனால கிளியோபாட்ரா ஹானை காதலிப்பது போல நடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் ஹானை காதலிக்கிற அவனை போலவே உயர குறைபாடு உள்ள பெண்ணுக்கு பிடிக்கல. ஏன்னா கிளியோபாட்ரா ஏற்கனவே அந்த சர்க்கஸ்ல இருக்கக்கூடிய ஹெர்குலஸ் என்ற ஒரு வலிமையான வீரனை காதலிக்கிறது அவளுக்கு தெரியும். கிளியோபாட்ரா ஹானை கல்யாணம் பண்ணிட்டு அவன் சொத்துக்களை எல்லாம் அடைஞ்ச பிறகு அவனை கொலை பண்ணிடலான்னு ஹெர்குலஸோட சேர்ந்து திட்டம் போடும். இதற்கிடையில சர்க்கஸ்ல இருக்கக்கூடிய மற்ற நபர்களுடைய காதல் காண்பிக்கப்படும். மனித எலும்பு கூட்ட கல்யாணம் பண்ண ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறகுது. அந்த தகவல் எல்லாருக்கும் தெரிவிக்கப்படுது. வயலட் மற்றும் டெய்சி ரோஸ்கோ இவங்க ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். இதுல டெய்சிக்கும் சர்க்கஸ் உரிமையாளருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குது. கிளியோபாட்ராவுக்கும் ஹானுக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த நிகழ்ச்சியில கிளியோபாட்ரா ஹானுக்கு வைன்ல விஷம் வச்சு கொடுக்குறா. கிளியோபாட்ரா ஹானை திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால இனி அவளும் நம்மள ஒருத்தி தான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிடிக்காம கிளியோபாட்ரா கோவப்பட்டு அவங்கள அங்கிருந்து விரட்டி அடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹானை தூக்கி தன்னோட தோல்ல வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்த ஆரம்பிக்கிறா. இதனால ஹான் அவமானப்படுத்தப்பட்டதான் நினைக்க. மறுநாள் விஷம் குடிச்சதுனால ஹான் உடல்நிலை சரியில்லாம நோய்வாய்ப்படுறான். கிளியோபாட்ரா அவனுக்கு மருந்து கொடுப்பது போல மீண்டும் விஷம் கொடுக்குறான். கிளியோபாட்ரா தன்னை ஏமாத்துறதை தெரிஞ்சுக்கிட்ட ஹான் அவகிட்ட மன்னிப்பு கேட்பது போலவும் அவ கொடுக்குற விஷத்தை குடிப்பது போலவும் நடிக்கிறான். பிறகு ஹான் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து கிளியோபாட்ராவை கொலை செய்ய முயற்சி செய்யறான். கிளியோபாட்ரா அங்கிருந்து தப்பி காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சா. இவங்களும் பின்தொடர் பார்வையாளர்களிடம் தணிக்கையில நீக்கப்பட்டது. மேலும் இயங்கும் நேரத்தை அதிகரிக்க கூடுதல் மாற்று காட்சிகள் இணைக்கப்பட்டு திரைப்பட வரலாற்றிலே தணிக்கையில அதிகமான காட்சிகள் நீக்கப்பட்ட ஒரு படமாகவும், மாற்று காட்சிகள் இணைத்தும் வெறும் 64 நிமிடங்கள் மட்டுமே ஓடக்கூடிய ஒரு படமாகவும் ஃப்ரீக்ஸ் இருக்கு. இருந்தாலும் இந்த படத்துல நடிச்ச கலைஞர்கள் உண்மையிலே குறைபாடு உள்ளவர்கள் அப்படின்றதுனால படம் பல தரப்பினரிடையே பிரபலம் அடைஞ்சது. இந்த படம் ஸ்போர்ஸ் அப்படின்ற ஒரு குறுநாவல அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த படத்துல ஹான்ஸ் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்ச ஹாரி இயர்லஸ் தான் இந்த நாவலை இயக்குனருக்கு பரிந்துரை செஞ்சிருக்கு. உடல் ரீதியா இல்லைனாலும் மன ரீதியா நாம எல்லாருமே ஒரு ஃப்ரீக்ஸ் தான் அப்படின்ற கருத்தை இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சில காட்சிகள் மூலயமா முன்வைக்கிறார் இயக்குனர் டாட் ப்ரௌனிங்.